வணக்கம் தோழர்களே, இது நமது சேனல் தமிழ் வெதர் விலாக். நான் உங்கள் இமானுவேல். இன்றைக்கு தேதினு பார்த்தீங்கன்னாக்கா 30/10/2020, அதாவது அக்டோபர் மாதம் 30 2020 இப்போ நேரம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 11:50 ஆகுது. இந்த நேரத்தில் இந்த காணொலியை நான் இங்கே பதிவு செய்து கொண்டிருப்பதனால இன்றைக்கு நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவு நமது தமிழ் வெதர் விலாக் யூடியூப் பக்கத்தில் கிடையாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் என்னிடம் முன்வைத்தீர்கள். அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பதிலை தான் என்னால் வழங்க முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த காணொலியின் இறுதியிலிருந்து உங்களுக்கு நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவு அப்படியே கண்டினியூ ஆகும். அதாவது அதிகாலை 10 வாக்கில் நான் வந்து நிகழ்நேர தகவல்கள் மற்றும் அடுத்த சில மணி நேர மழை வாய்ப்புகளை பதிவு பண்ணி இந்த காணொலியின் இறுதியில் நான் வந்து இணைத்து விடுவேன். ஸோ அதனால் இது அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ஒரு காணொலியிலேயே பார்த்திங்கனாக்கா 2 நான் வந்து இணைக்கிறேன். இப்போ நான் நேரில் தோன்றி இந்த ஒரு சில விஷயங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா நிறைய நண்பர்கள் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக சில கேள்விகளை என்னிடம் தொடர்ந்து எழுப்பி வருகிறீர்கள். அதற்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கான நான் வந்து பதில் வழங்கியிருந்தாலும் நிறைய நண்பர்கள் ஒரே விதமான கேள்விகளை தான் எழுப்பி கொண்டிருக்கிறீர்கள். ஸோ அதற்கு நான் வந்து பதில் வழங்கிறேன். அதனால் நான் நேரில் தோன்றி பதிவு செய்யக்கூடிய இந்த காணொலியின் லென்த்தானது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். 2 இருந்தாலே அது வந்து அதிகம் தான், 2 அல்லது 3 இருக்கலாம். அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வழக்கம் போல் நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவு அப்படியே கண்டினியூ ஆகிடும். ஸோ இப்போ இந்த கேள்வி என்னங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இதுவரையில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வடகடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளை தவிர்த்துன்னு பார்த்து விட்டோம்னாக்கா வடகிழக்கு பருவமழை தொடங்கியது என்று அறிவிக்கப்பட்ட நாள் முதலே நம்ம எடுத்துக்கலாம். சொல்லும்படியான அளவு மழையே வந்து கிடையாது, அதுதான் வந்து உண்மை. இன்னும் சொல்லப்போனால் இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்தோம்னாக்கா அக்டோபர் 1 இதுவரையில், அதாவது அக்டோபர் 30 இந்த இடைபெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம ஒட்டுமொத்தமாக பெய்திருக்கக்கூடிய மழை அளவுகளை கணக்கில் கொண்டு பார்க்கையில் சென்னை மாநகர், அதாவது சென்னை மாவட்டத்தை நம்ம எடுத்துக்கலாம், சென்னை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தை தவிர்த்து மற்ற அனைத்து பிற அநேக மாவட்டங்களும் அண்டர் பெர்ஃபார்ம் தான் பண்ணியிருக்கு. இந்த சென்னை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டமே கூட பார்த்திங்கனாக்கா அதனுடைய மழை அளவுகள்ங்கிறது இயல்புடன் ஒப்பிடுகையில் 9% குறைந்து காணப்படுகிறது. அப்போ மற்ற மாவட்டங்கள்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த மழை அளவுகள் மிகவும் குறைவாக தான் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய மாவட்டங்களில் வந்து 70% குறைவாக வந்து பதிவாகி இருக்கிறது. இது தொடர்பான டீட்டெயில்டான தகவல்களை உங்களுக்கு நான் வந்து நாளைக்கு பதிவு பண்ணுறேன். நாளைக்கு மீன்ஸ் நாளைக்கு நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவாக பதிவு பண்ணுறேன். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இடையிலேயே வந்து ஒரு காணொலியை நான் வந்து பதிவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அப்படி இல்லைனா நேரலையில் கூட வர்றதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுறேன். ஸோ நான் வந்து முயற்சி பண்ணுறேன்னு தான் சொல்லியிருக்கேன், உறுதியாக சொல்ல. கண்டிப்பாக நான் நேரலையில் வர்றேன் அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கான நேரங்கள் ஒதுக்கப்பட்டு, அதாவது அதற்கான நேரம் கிடைக்கப்பெற்றது அப்படிங்கிற பட்சத்தில் நான் கம்யூனிட்டி பேஜில் கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அதற்கு பிறகு ஒரு மணி நேரத்திற்கு இல்லை அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே நான் வந்து போஸ்ட் பண்ணிவிடுவேன். அதன் பிறகு உங்களுடைய கேள்வியை நீங்கள் தயாராக வைத்து கொண்டீர்கள் என்கிற பட்சத்தில் நான் வந்து லைவில் வரும்போது உங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நான் வந்து ஆன்சர் பண்ண முயற்சி பண்ணுவேன். முடிஞ்ச வரைக்கும் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வருவேன். பட் அந்த நேரத்தில் அது வந்து நடக்கிறது கிடையாது. ஸோ அது எதனாலங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஃபோனை ஹேண்டில் பண்ணோம். ஸோ அந்த நேரத்தில் ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம படிச்சுட்டு வருவோம். ஒரு கேள்விக்கு நம்ம பதில் சொல்லும் போது அதுக்குள்ளே நிறைய கேள்விகள் வந்து முன்னோக்கி அப்படியே சென்று விடும். அதன் பிறகு இருக்கிற எனக்கு நான் என்னால் பார்க்க முடிகிற அந்த கேள்விக்கு நான் வந்து பதில் வழங்கிடுவேன். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விங்கிறது வந்து இந்த வடகடலோர மாவட்ட மழை தொடர்பாக தான். ஏன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்கியதாக அறிவிக்கப்பட்டதிலிருந்து உங்களுக்கு வந்து வடகடலோர மாவட்டங்களில் சொல்லும்படியான அளவு மழை வந்து பதிவாகலை, சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளை தவிர்த்து. ஸோ இது எதனால் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. இது தொடர்பாக நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் பதிவான அந்த மழைக்கு காரணம் அந்த மேலடுக்கு சுழற்சியினுடைய அவுட்ரு பேண்ட் அந்த இடத்துல ஃபால் ஆனது தான். அது கொஞ்சம் க்ளோஸராக இருந்ததுனால அதனுடைய அவுட்ரு பேண்ட் வந்து அழகாக வந்து விழுந்தது. இது தொடர்பாக நான் அன்றைக்கே பதிவு பண்ணியிருந்தேன், குரல் பதிவுலேயும் நான் வந்து டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் எதனால் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் மழை வந்து பதிவாகி கொண்டு இருக்கிறது, மற்ற இதர பிற பகுதிகளில் வடகடலோர மாவட்டங்கள்லேயும் ஏன் மழை பதிவாகலை அப்படிங்கிறது தொடர்பாகவும் நான் வந்து அந்த இதற்கு முன்பாகவே நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நிறைய காணொலிகளில். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து இன்டெப்த்தாக நான் வந்து போக விரும்பலை. ஸோ மீண்டும் வந்து என்றைக்கு வந்து மழை வந்து பதிவாகலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா நவம்பர் மாதத்தில், நவம்பர் மாதம் 4 வாக்கில் அல்லது அதனை ஒட்டிய நாட்களில் 4 பிறகு பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக வடகடலோர மாவட்டங்களில் மழை வந்து இருக்கும். அண்டு வடகிழக்கு திசை காற்று ஓரளவுக்கு மழையை வந்து உங்களுக்கு கடலோர மாவட்டங்களிலும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லையும் நம்ம அவ்வப்பொழுது மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
தமிழகத்தின் பிற பகுதிகளிலேயும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இப்போவே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது போலவே இன்று, அதாவது இன்று பிற்பகல் நேரத்தில் நம்ம அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களில் நம்ம டிஸ்கஸ் செய்திருந்தது போலவே தென் உள் மற்றும் தென் மாவட்டங்களில் அங்குமிங்குமாக மழை மேகங்கள் பதிவாக கொண்டிருக்கிறது. கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகளிலும் மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அண்ட் மதுரை மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளிலும் திண்டுக்கல் நகர பகுதிகளிலும் மாநகரை ஒட்டிய சில இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கையில், அதே போல் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகள், குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தின் வடக்கு கடலோர பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் ஸ்டாம் ரெக்கார்டாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. இதுவும் நம்ம எதிர்பார்த்தது தான். இன்று வந்து தென்னூல் மற்றும் தென் மாவட்டங்களில் அங்குமிங்குமாக இடியுடன் கூடிய மழை வந்து பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இது வந்து கண்டினியூ ஆகும். பட் கோஸ்ட்டில் வடகிழக்கு திசை காற்றினால என்றைக்கு ஓரளவுக்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு ரெயின்ஃபால் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் சொன்ன மாதிரி நவம்பர் மந்தில், நவம்பர் ஃபஸ்ட் வீக்கில் நம்ம 4ஆம் தேதி வாக்கில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதற்கான பாசிபிலிட்டிஸ் மிக அதிகமாகவே இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் இது தொடர்பாக நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக பதிவு பண்ணுறேன். அண்ட் அதன் பிறகு மீண்டும் ஒரு ஆக்டிவ் ஸ்பெல் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து நவம்பர் செகண்ட் வீக்கில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். குறிப்பாக நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகும் பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு ஆக்டிவான கண்டிஷன்ஸ் தான் இருக்கும் தமிழ்நாட்டில். அவ்வப்பொழுது வந்து மழை வந்து இருக்கும் வடகிழக்கு பருவமழை. ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவை கிடையாது. இதுவரையில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட, அதாவது 30ஆம் தேதி வரையில், அக்டோபர் 1 முதல் அக்டோபர் 30 வரையிலான இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 99 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாகி இருக்கிறது. அதாவது ஓவராலாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது வந்து ஓவரால் டேட்டா தான். ஸோ அரௌண்ட் 100 mm அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஸோ வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் அக்டோபர் 1 முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரையில் இந்த இடைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து இயல்பான அளவுங்கிறது 440 mm, கிட்டத்தட்ட 44 cm நம்ம வந்து இயல்பான அளவு அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்போம். ஸோ இப்போ வந்து 100 mm, அரவுண்ட் 100 mm ஆஃப் ரெயின்ஃபால் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. 99 mm. ஸோ இப்போ வந்து சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்லாம் ரெயின்ஃபால் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ 100 mm ஆஃப் ரெயின்ஃபால் கிட்டத்தட்ட வந்து இந்த அக்டோபர் மந்தில் நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். இது வந்து இயல்பான அளவுடன் ஒப்பிடுகையில் குறைவு தான், அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. பட் அடுத்து வரக்கூடிய 2 மாதங்களில், அதாவது நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 340 mm ஆஃப் ரெயின்ஃபால் நமக்கு கிடைச்சது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இயல்பான அளவை கடந்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது இயல்பான அளவுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 396 mm கிடச்சிட்டாலே இயல்பான அளவு தான். ஏன்னா வந்து 90% தான், 89% அபோவ் இருந்தாலே உங்களுக்கு வந்து இயல்பான அளவு தான். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது உங்களுக்கு அதை விட ஒரு 10% குறைவாக பதிவானால் கூட அந்த மழையை நம்ம வந்து இயல்பான அளவு மழை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். அதே போல் 10% அதிகமாக 484 mm உங்களுக்கு வந்து மழை வந்து கிடைத்தா கூட அதை நம்ம இயல்பான அளவில் தான் சொல்லுவோம். அதற்கு மேலே பதிவானால் தான் நம்ம வந்து எக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது நமக்கு இயல்பான அளவு மழைங்கிறது எப்படியும் கிடைத்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது. அது நீங்கள் வந்து நவம்பர் மாதத்துலேயும் பார்ப்பீங்க, சில நாட்களில் எந்த மாதிரி மழை வந்து பதிவாகுது தமிழகத்தில் அப்படிங்கிறத. அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து கவலைப்படவே தேவை கிடையாது. மழையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அடுத்து வரக்கூடிய நாட்கள்லேயும் மழை வந்து இருக்கும். ஸோ குறிப்பாக கோஸ்டல் டிஸ்ட்ரிக்டில், ஏன்னா அந்த பருவமழையை அதிகமாக டிபெண்ட் பண்ணியிருக்கிறது கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் தான். அண்ட் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும், தூத்துக்குடிக்கு வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரில, இந்த அக்டோபர் மாதமும் வந்து சிறப்பாக அமையல. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ரெயின்ஃபால் ரெக்கார்ட் ஆகிருக்கு. தூத்துக்குடி நகரம்னு போட்டு நான் வந்து ரெயின்ஃபால் டேட்டாவில் ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது தவிர்த்து பார்த்திங்கனாக்கா குறிப்பிட்டு சொல்லும்படியான மழை வந்து தூத்துக்குடி நகரத்தில் அந்த கடலோர பகுதிகளில் பதிவாகலை. வேறு கோவில்பட்டியில் ரெயின்ஃபால் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அதே போல் பார்த்திங்கனாக்கா கயத்தாறில் ரெயின்ஃபால் வந்து அப்பப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் மழை வந்து அவ்வப்பொழுது ரெக்கார்ட் ஆனாலும் தூத்துக்குடி நகர பகுதிகளில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை வந்து இதுவரையில் பதிவாகலை. அதே மாதிரியான மார்ச், ஏப்ரல், மே இந்த சீசனுங்கிறது தூத்துக்குடிக்கு ரொம்ப முக்கியமான சீசன். பொதுவாக வந்து தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் தூத்துக்குடிக்கு பெரிய அளவில் பெனிஃபிட் வந்து இருக்காது. பட் அதற்கு முந்தைய காலகட்டம் அந்த ப்ரீ மான்சூனல் ரெயின் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பிப்ரவரி மந்த்தே பார்த்திங்கன்னாக்கா பிப்ரவரி மார்ச், ஸோ இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு மழை வந்து பதிவாகும் ஏப்ரல் மந்த்லலாம் கூட. பட் இந்த வாட்டி வந்து அதுவும் வந்து பதிவாகலை 2020. ஸோ தூத்துக்குடிக்கு வந்து இது வந்து ஒரு ரொம்ப ஒரு ட்ரையான ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். அதில் நான் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது எனக்கு, அதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் அடுத்து வரக்கூடிய காலங்கள் நவம்பர் மாதத்தில் தூத்துக்குடியில் கண்டிப்பாக, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அந்த கோஸ்டல் ரீஜியனில் கூட சில இடங்களில் மழை பதிவாகும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. நான் 2 அல்லது 3 நிமிடங்களில் இந்த காணொலியை முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் வரைக்கும் இழுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ
வேறு வேறு கேள்விகளுக்கு நான் லைவில் தோன்றியோ உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான், கண்டிப்பாக நவம்பர் மாதத்தில் நல்ல மழை இருக்கும், நீங்கள் அதனால் நீங்கள் வந்து கவலைப்படவே தேவை கிடையாது. கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நான் பிற விஷயங்களை நம்ம வந்து லைவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நான் குரல் பதிவாக இதோட இணைக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி 10 நிமிடம் ஆகிவிட்டது. ஸோ இதோட இந்த விஷயத்தை முடிச்சுக்கிறேன். ஸோ எங்கேயும் போயிடாதீங்க, இப்போ வந்து நிகழ்நேர தகவல்களுடன் குரல் பதிவு வருது, அதையும் கேட்டிருங்க. அவ்வளோதான், நம்ம வந்து மீண்டும் வந்து சந்திக்கலாம். வணக்கம் தோழர்களே, இது நமது சேனல் தமிழ் வெதர் வ்ளாக். நான் உங்கள் இமானுவேல். இன்றைக்கு தேதினு பார்த்தீங்கன்னாக்கா 31/10/2020, அதாவது அக்டோபர் மாதம் 31 2020 இப்போ நேரம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அதிகாலை 10 நிமிடங்கள் ஆகுது. இதை நம்ம 12:10 ஆகுதுன்னு சொல்லலாம். நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம்ங்கிறது வெறும் 10 நிமிடங்கள் மட்டும்தான். சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்கள் எங்கிட்ட இருக்கு. அவைகளை அடிப்படையாக கொண்டு தான் தற்சமயம் அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களில் தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற தொடர்பான தகவல்களையும், மேலும் அடுத்த சில மணி நேர வானிலை தொடர்பாக சில விஷயங்களையும் நான் மேலோட்டமாக குறிப்பிடுறேன் இந்த காணொலியின் இறுதியில். இப்போ நம்ம நிகழ்நேர தகவல்களுக்கு வந்துடலாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு காணொலியை நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன், இதற்கு முன்பாக அந்த காணொலியை கேட்டுட்டு தான் இந்த குரல் பதிவை நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க. ஸோ நான் தான் அந்த மாதிரி பண்ணேன். முதல்ல அந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு குரல் பதிவை நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் வந்து அந்த காணொலியின் நேரமே வந்து ரொம்ப அதிகமாக விட்டது. ஏன்னா நம்ம மழையை பற்றியும் அதில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதெல்லாம் இதில் தான் குரல் பதிவிலேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல எனக்கு இருந்தது ஒரு ஐடியா. பட் அதுலேயே நான் வந்து சொல்லிட்டேன், அந்த மாதிரி இந்த சென்னை திருப்பத்தூர் மாவட்டத்தை தவிர்த்து பிற பகுதிகள் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் தான் பண்ணியிருக்கு பிற மாவட்டங்கள் அப்படிங்கிறத இந்த அக்டோபர் மாதத்தில் அதை நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இது தொடர்பான டீட்டெயிலான ரிப்போர்ட்டை உங்களுக்கு நான் வந்து காலையில் பதிவு பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கையில் மதுரை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத தெல்ல தெளிவாக பார்க்க முடிகிறது. அதை தான் உங்களுக்கு ரவுண்ட் பண்ணியும் காமிச்சிருக்கேன். நான் இந்த காணொலியினுடன் இணைத்து பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த ரேடார் படத்தை நீங்கள் பாருங்கள். அதில் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நான் வந்து ரவுண்ட் பண்ணி காட்டியிருப்பேன். அது வந்து மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மழை மேகங்கள் தான். ஸோ திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் திருப்பரங்குன்றம் திருபுவனம் சுற்றுவட்டார பகுதிகள், இது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை மாநகரினுடைய புறநகர் பகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ மதுரை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத தெல்ல தெளிவாக பார்க்க முடிகிறது. நீங்கள் ஒருவேளை மதுரை மாநகர் பகுதிகளை சார்ந்த ஒரு நண்பராக இருக்கிற பட்சத்தில் இப்போ அங்கே என்ன மாதிரியான சூழல்கள் நிலவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா ரேடார் இமேஜஸில் நிறைய கிளிச்சஸும் இருக்குது, அதாவது நிறைய எரர் ஸ்டாமுமே இருக்குது. பட் அப்படி இருந்தாலுமே கூட இது எனக்கு பார்க்கும்போது ஒரு எரர் மாதிரி தெரியல. ஸோ அதனால தான் அதை நான் பதிவு பண்ணுறேன். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா திண்டுக்கல் மாவட்டத்திலேயும் முன்பு திண்டுக்கல் மாநகராட்சி அருகிலையும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கும் இங்குமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. இவை தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகளான ஏர்வாடி, சத்திரக்குடி மற்றும் திருப்புராணி அருகே இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது பார்க்க முடிகிறது. சாயல்குடி சுற்றுவட்டார பகுதிகளிலையும் சில நிமிடங்களுக்கு முன்பாக சிறப்பான மழை மேகங்களை பதிவாகி கொண்டிருந்தது. தற்சமயமும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அதையும் இந்த காணொலியின் வாயிலாக பதிவு பண்ணிக்கிறேன். சில மணி நேரங்களுக்கு முன்பாக கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அண்டு சில மணி நேரங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய ரேடார் மற்றும் செயற்கைக்கோள் படங்களும் அதனை உறுதிப்படுத்தும் வகையிலேயே இருந்திருக்கின்றன. அண்டு ஏர்வாடி சுற்றுவட்டார பகுதிகளிலும் சில மணி நேரங்களுக்கு முன்பாக, சில நிமிடங்களுக்கு முன்பாக சிறப்பான மழையை வந்து பதிவாகி இருக்கணும். ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதி தான் இதுவும். ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை வந்து இன்றுமே பதிவாகி இருக்கிறது, அடுத்த சில மணி நேரங்கள்லையும் பதிவாக தான் போகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் பிற பகுதிகளிலையும் பதிவாகலாம் மழை. குறிப்பாக பார்த்திங்கனாக்கா இந்த கடலோர பகுதியான நம்முடைய ராமநாதபுரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் அதனை சார்ந்து இந்த ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இடைபெற்று இருக்கக்கூடிய சில இடங்கள்லையும் மழை பதிவாகுவதற்கான சாத்திய ஊர்கள் இருக்கிறது. அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மழை மேகங்கள் சிவகங்கை மாவட்டத்திலேயும் மழைப்பொழிவை ஏற்படுத்தலாம். ஸோ மதுரையில் முதல்ல என்ன மாதிரியான சூழல்கள் நிலவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இது ரேடாரில் இருக்கிறது கிளிச்சஸ் இல்லாமல் அது வந்து ஒரு ஸ்டாமாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அது சிவகங்கை மாவட்டத்திலையும் அடுத்த சில மணி நேரங்களில் நம்ம எதிர்பார்த்திருந்ததை போலவே மழையை வந்து அங்குமிங்குமாக பதிவு பண்ணுவோம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம்
நேற்று பிற்பகல் நேர குரல் பதிவில் நம்ம அடுத்த 24 மணி நேர வானிலையில் இந்த மாவட்டங்கள்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கெல்லாம் அங்கும் இங்குமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கின்றன. அண்ட் மகாராஜபுரம் மற்றும் நத்தம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள், கிருஷ்ணன் கோயில் சுற்றுவட்டார பகுதிகள், இதெல்லாம் விருதுநகர் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி, விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளில். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா சில மணி நேரங்களுக்கு முன்பிலிருந்தே அங்கும் இங்குமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடிந்தது. ஸ்ரீவல்லிபுத்தூர் மகாராஜபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலை பகுதிகளாக இருக்கட்டும், ஸோ அங்கும் இங்குமாக மழை மேகங்கள் பதிவாகி இருக்கிறது. அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஸோ மழை வந்து தென் மாவட்டங்களில் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. ஸோ மீண்டும் வட மாவட்டங்களில், குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களில் இன்றிலிருந்து மழை பதிவாக தொடங்கலாம்ங்கிறத நீங்கள் காணொலியில் கேட்டிருப்பீங்க. ஸோ அதுதான் நம்ம நவம்பர் மந்தில் கண்டிப்பாக நம்ம வந்து 4 அல்லது அதை ஒட்டிய சில நாட்களில் நம்ம வந்து ரெயின்ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது தொடர்பாக நான் பதிவு பண்ணுறேன் அடுத்து வரக்கூடிய நாட்களில். ஸோ இந்த காணொலியின் நேரத்தை இதுக்கு மேலேயே நான் வந்து லென்த்தாக எடுத்துகிட்டு போக விரும்பலை. ஆல்ரெடி அதில் 10 நிமிஷம் பார்த்துருக்கீங்க, இது ஒரு 5 நிமிஷம் இருந்தால் தான் அது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காணொலியை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.